கலையை வெட்டி முடிச்சிட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல தான் இந்த மரம் நின்னுது கடைசியே தரையில இருந்தது எல்லாம் விட்டுட்டு போயிட்டு மறுநாள் வந்து பார்த்தா ராத்திரியில அது நிமிர்ந்து நின்று இருக்குது அது தானா நடந்ததா தெய்வ சக்தியா வணக்கம் நான் நத்தன்மேடு கிராமத்தை சேர்ந்தவன் வேலூர் மாவட்டம் கேவிக்கு வட்டத்தை சேர்ந்தவன் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில சுமார் 42 வருஷத்துக்கு முன்னாடி இது செடியாக இருந்தது எனக்கு 51 வயசாகுது நான் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து இதை பார்த்துன்னு இருக்கிறேன் சின்ன செடியிலேருந்து வந்தது நான் எனக்கு தெரியும் எல்லாரும் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கேவி குப்பம் வேப்பங்கநேரி நத்தமேடு எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெகுலராக அது பூஜை நடக்கும் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த காற்று மழையில் இந்த மரம் சாஞ்சிச்சு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அதை விறக வெட்டி எடுத்துன்னு போகிறதுக்காக எல்லாத்தையும் வெட்டி விறகுல ஏற்றினிருந்தாங்க நானும் பார்த்துருக்குறேன் காலையில் வந்த வீழ்ந்ததுமே வந்து எங்களுக்கு நாங்கள் தெய்வமாக நம்பி இருந்த மரம் வந்து வீழ்ந்துச்சு இவ்வளோ பெரிய மரம் எப்படி வீழ்ந்துச்சு தென்னை மரம் கூட உடையல ஆனால் இந்த மரம் எப்படி வீழ்ந்துச்சு அப்படின்ற இதில் நாங்கள் வந்து அதிசயமாக பார்த்துருந்தோம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாங்க லாரியில் லோட் பண்ணிட்டாங்க கடைசியாக வந்து ஒரு கலையை வெட்டினாங்க கடைசியாக இன்னைக்கு போயிட்டு போயிடுச்சு அவங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் எல்லா கலையும் வெட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் தான் இந்த மரம் நின்றுது கடைசியே தரையில் இருந்தது எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இப்போ மறுநாள் வந்து பார்த்தா ராத்திரியில் அது நிமிர்ந்து நின்றுருக்குது அது தானாக நடந்ததா தெய்வ சக்தியா என்ன இது விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது இதை நாங்கள் வந்து முற்றிலும் வந்து தெய்வ சக்தின்னு தான் நாங்கள் நம்புகிறோம் இது வந்து எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து வந்து ஒரு அதிசயமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க கேவி குப்பம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருமே வந்து வந்து இவங்க வந்து இப்போ வந்து பூஜையை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அதிசயத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் நம்புகிறோம் இது வந்து வணக்கத்துக்குரிய நாங்கள் கேவி ரொம்ப சொல்லக்கூட எங்களால் முடியல அந்த அளவுக்கு ஒரு அதீத சக்தின்னு தான் சொல்லணும் வந்து இந்த மாதிரி வேலூர் மாவட்டத்தில் வேப்பநேரின்ற கிராமத்தில் ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன் நான் அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு வருவேன் சாமி கும்பிடுவேன் போயிடுவேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து இடி கூட மழை வந்தது அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மரம் வந்து அப்படியே சாஞ்சிடுச்சு திடீர்னு சரி ஓகே சாஞ்சிடுச்சு அன்றைக்கும் நாங்களாம் வந்து பார்த்தோம் பட்டு அந்த வேரோடையே ஃபுல்லாக சாஞ்சிட்டு இருந்தது பட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் போயிடுச்சு சரி நாங்களும் இதை பற்றி எதுவும் கேர் பண்ணிக்கல நாங்களும் வந்து எங்கள் ஒர்க்கை பார்க்கறதுக்கு நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டோம் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் திடீர்னு எழுந்து நின்னுக்குச்சின்னு சொன்னாங்க நாங்கள் காலையிலே வந்தோம் பட் வந்து எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான் எங்கனாலே இந்த விஷயத்தை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ப முடியலை பட் வந்து எந்தெந்த ஊர்லேயும் சொல்கிறாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்த மாரஸில் வந்து புளியா மரத்துலேருந்து தண்ணி வந்துச்சு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பட் அந்த ஊரில் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியாது பட் எங்கள் ஊரில் நடந்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் வணக்கம் என்னோட பேர் தினேஷ் நான் வேப்பநேரி கிராமத்தை சேர்ந்தேன் இங்கே தான் எங்களோட நாட்டு மாட்டு பண்ணை இருக்குது நாங்கள் டெய்லி இரவு இங்கே தான் தூங்குறது பகல் ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம் இரவும் இங்கே தான் இருப்போம் அது மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்ன பெஞ்ச கனமழையினால் இந்த மரம் வந்து சாஞ்சுது ஓகேங்களா அதுக்கு மறுநாள் வந்து இந்த மரத்தை அகற்று பண்ணி ஆரம்பித்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் போச்சு மறுநாளும் கட் பண்ணியிருந்தாங்க அந்த மறுநாள் கட் பண்ண சொல்லுவோம் கட் பண்ண முடியலன்ட்டு விட்டுட்டாங்க ஏன்னா இது அடிப்பகுதி ரொம்ப அகலமாக இருக்குதுன்றதுனால கட் பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்க சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டு போக சொல்லுவோம் வெடிகாலை ஒரு காலை 4:30 அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்தது மரம் நிமிர்ந்து நின்றது நாங்கள் எப்படி இதை சொல்கிறோன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து பால் கறந்துட்டு இருந்தோம் நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் இதை சொல்கிறோம் விழுந்ததை எப்படி பார்க்குறோன்னா அன்னைக்கு அடித்த காற்றுனால விழுந்ததுன்றது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னா இது ரொம்ப பழைய மரம் ஒரு 60-70 வருஷம் மரம் விழுந்ததுன்னா ஓகேம்மா இந்த மலையில் விழுந்துச்சுன்ற ஆச்சரியம் இருக்குது ஆனால் நிமிர்ந்தது தான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் இந்த மரத்தை தெய்வமாக நினச்சி தான் கும்பிட்றோம் ஓகேங்களா இப்போ இந்த மரம் விழுந்துட்ட உடனே ஊரே வந்து சோகத்தில் இருந்தாங்க அந்த மரம் தானாக நின்றுதுன்னு உடனே ஊரில் இருக்கிற எல்லா ஜனமும் இந்த ஊர் வெளியூர் வேப்பநேரி கேவி குப்பம் பிகேபுரம்ன்ற இருந்து கூட வந்து பார்க்குறாங்க இந்த மரம் நிமிர்ந்து நின்றுது என்னதான் அறிவியல் ரீதியாக கீழே இருந்த மரம் மேலே ஏஞ்சி நின்றுதுன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதா தான் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் வழிபாடும் அதை நோக்கி தான் இருக்கும்